அஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகிற படம் என்னன்னு ஜப்பா ஓப்பன். கார்த்தியோட 25வது படம் அப்படிங்கிற ஒரு முத்திரையோட வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த ஜப்பா. இதில் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சுருளாக முடியை வச்சுக்கிட்டு தங்கத்திலேயே பல்லை செஞ்சு அதை பல்லல் மாட்டிக்கிட்டு ஒரு விதமான ஸ்டைலாக பேசணுங்கிற விஷயத்தை ஒரு மாதிரி பேசி ஒரு புதிய நடிப்பை நம்மக்கிட்ட காட்டணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்துருக்கிறார் கார்த்தி. அவர் கூட வந்து அனு இமானுவேல் கதாநாயகன் செய்கிறாங்க, அப்புறம் வாகை சந்திரசேகர், கே எஸ் ரவிக்குமார், ஜித்தன் ரமேஷ் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. ஆர்ஆர் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அடுத்தவனுடைய பணத்தை திருடி கொள்ளடிச்சு வாழணும்னு நினைக்கிறவனுக்கு நல்ல சாவு வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இதில் கார்த்தி என்ன பண்ணுறாருனாக்கா ஆரம்பத்தில் இருந்து அவர் திருடுறாரு. பெரிய பெரிய கடைகளில் போக வேண்டியது, ஓட்ட போட வேண்டியது, உள்ளே போட வேண்டியது, திருடுறது, இந்த திருட்டு தொழிலையே வாழ்க்கையாக வச்சுருக்காரு. படத்தோட ஆரம்ப காட்சின்னா காட்டுறாங்கன்னாக்கா ஒரு நகைக்கடையோட வாட்ச்மேன் இறந்து போயிருக்காரு, சுட்டு சாவிச்சுட்டுருக்காங்க. உடனே கடைக்கார ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கடை ஓனர் சாவித்துட்டுருந்தாரு. கடையை திறந்து பார்த்தா கடவுளில் ஒரு நகையை உடலில் பெரிய ஓட்ட போட்டு வச்சுருக்கு கடை பின்பக்கம். அங்கே ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு காயில் போட்டுச்சிருக்கு, அதுதான் ஜப்பான் தேடிக்காரங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடையில் காணாமல் போன அந்த நகைங்களோட மதிப்பு 200 கோடி ரூபாய். 200 கோடி ரூபாய் நகையை ஜப்பான்கிற ஒரு பார்ட்டியை தேடி போயிட்டான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜப்பான்கிற கேரக்டர் மேலே கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மூணு மாநிலத்திலையும் ஏகப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் நிறைய இடங்களில் திருடியிருக்காரு. அவர் திருடியிருக்காரு எல்லாத்தையும் பார்த்தாக்கா ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தாக்கா அந்த 200 கோடி ரூபாய் உள்ள நகைகளை ஜப்பான் திருடவில்லை என்பது போல இடையில வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 200 கோடி ரூபாய் நகையை யார் திருடினாங்க, யார் அந்த ஓட்டையை போட்டாங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, இதுக்காக இதை கண்டுபிடிக்கிறது தான் ஜப்பான்கிற கேரக்டர் நடிக்கிற கார்த்தியோட வேலை. மிக சிறப்பான முறையில் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. அனில் மாணவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. கே எஸ் ரவிக்குமார் அவருடைய கேரக்டர் அவர் சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டார். இதில் வாகை சந்திரசேகருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கார்த்திக் கூடவே இருக்கிற மாதிரி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விட பெரிய கதா கேரக்டர் யாருக்குனாக்கா சித்தன் ரமேஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிக பெரிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. இந்த படமாவது அவருக்கு திருப்புமுனையாக அமையுமா அப்படின்னு பிறகு தான் தெரியும். இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வந்து தெலுங்கு நடிகர் சுனில் வளர், அவர் கார்த்தியை ஃபாலோ பண்ணுறாரு. கார்த்தியை போய் அரசு பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஆனால் கார்த்தியோட பிடியில் சுனில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சிறுகதைகளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு கிளைக்கதை போயிட்டுருக்கோம். படம் ஜப்பான் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து முனி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க அவங்க அம்மா. எதுக்கு முனிங்கிறது வந்து குலதெய்வம், ஜப்பான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பான்ங்கிறது ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டை அழிக்கணும்னு 2 முதல் குண்டு மூட்டை அழிச்சாங்க, அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்குது அந்த நாடு, அந்த மாதிரி நீ இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக்கு ஜப்பான்கிற பேரை சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை என்ன யோசித்து இந்த படத்தை உருவாக்கணும்னு நம்ம சேர்ந்ததில்லை இயக்குனர் ராஜகுமார். குக்குன்ற ஒரு சிறந்த படம், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த அனைத்து படங்களுமே வந்து வித்தியாசமான குணங்கள் இருந்துச்சு, இதுவும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான குணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு தான் உள்ளே வராங்க. இப்படி எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் படத்தோட மையக்கரு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவன் படத்தை திருடி வாழ்பவன் அவனுக்கு சில ஒரு நல்ல சாவு கிடைக்காது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஜப்பான்.
இந்த இதை நோக்கி போயிருக்கு. இந்த படத்தோட விமர்சனங்கள் மிகவும் சிறப்பாகவும் பார்ப்பதற்கு பரபரப்பாகவும் இருக்கும் இந்த படத்தை அனைவரும் திரையில் சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.